திருத்தொண்டர் புராணம் தடுத்தாட்கொண்ட புராணம் பகுதியில் திருவாரூரில் திருமூலட்டான நாதரை வணங்கிய போது அவருக்கு இறைவன் அருள் கிடைத்த தன்மையை இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். வாழிய மாமரை புற்றிடம் கொள் மன்னவன் ஆர் அருளால் ஓர் வாக்கு தோழமை ஆக உனக்கு நம்மை தந்தனம் நாம் முன்பு தொண்டு கொண்ட வேள்வியில் அன்று நீ கொண்ட கோலம் என்றும் புனைந்து நின் வேட்கை தீர வாழி மண்மேல் விளையாடுவாய் என்று ஆரூரர் கேட்க எழுந்தது அன்றே. அப்ப அந்த ஒலி ஆரூரருக்கு மட்டும் கேட்டிருக்கு. அப்ப எல்லாரும் அடியவர்கள் எல்லாரும் இருந்திருக்காங்க, ஆனா சிவபெருமான் திருவருளாதான் இவருக்கு மட்டும் அந்த ஒலி கேட்டிருக்கிறது. ஆரூரர் கேட்க எழுந்தது அன்றே, ரொம்ப குறிப்பா சொல்றாரு. அவர் சும்மா எல்லாருக்கும் ஒரு பொது அறிவு மாதிரி அவர் சொல்றாரு. ஆரூரருக்கு சொல்லுகிறார், நாம வந்து தோழமையாக உனக்கு நம்மை தந்தனம், நாம் முன்பு தொண்டு கொண்ட வேள்வியில் அன்று நீ கொண்ட கோலம் என்றும் புனைந்து நீ வேட்கை தீர வாழி மண்மேல் விளையாடுவார். இது சிவபெருமானுடைய கூற்று. வாழிய மாமரை புற்று இடம் கொண்டவர், இந்த உலகம் வாழ்வதற்காக வேதங்களாகிய அந்த புற்றிலே இடம்பெற்றிருக்கின்ற வன்மீகநாதன், வாழிய என்றால் வாழ்வதற்காக, இந்த உலகம் வாழ்வதற்காக சிவபெருமான் எங்கும் நிறைந்திருக்கிற பெருமான் இந்த புற்றிலே அவர் தோன்றுகிறார். அந்த புற்றிடம் கொள் மன்னவன் ஆர் அருளால் ஓர் வாக்கு, அவர் மன்னவன் என்று சொல்லுகிறார். என்ன அவர் என்ன செஞ்சாரா, இந்த தியாகேச பெருமான் விண்ணுலகத்துல இருந்தவர், விண்ணுலகத்தை ஆள வேண்டியவர், அங்கே இருந்து திருவாரூர்ல வந்து விரும்பி அங்கே ஆட்சி செய்கிறாராம். அதுதான் சொல்லும்போது சொல்லுவாங்க, இந்த மாதிரி அங்க அமராவதி ஆளாதே ஆரூர் ஆண்ட ஐராவணமே என்று ஒரு சொல்லுவார். அமராவதி நாடு ஆளாதே ஆரூர் ஆண்ட ஐராவணமே, இந்த ஆரூரை விரும்பி ஆட்கொண்டார், அந்த விரும்பி அங்கே இருக்கிறார். அதனால அந்த மன்னவன் ஆர் அருளார் ஓர் வாக்கு கேட்டது, என்ன கேட்டது, தோழமையாக உனக்கு நம்மை தந்தனம். அப்ப சிவபெருமான் சுந்தரரை பார்த்து பேசுகிறார். முன்னால சுந்தரர் வந்து சிவபெருமானுடைய ஒரு பணியாளராக இருந்தவர், அவருக்கு அணுக்க தொண்டு செய்பவராக இருந்தவர். இப்ப தொண்டரை இவர் என்ன பண்ணார், தோழராக்கிட்டார். தொண்டரை இவர் தோழராக ஆட்கொண்டார். ஏன்னு சொன்னா, இந்த உரிமையோடு பேசுகிற தன்மை யாருக்கு உண்டுன்னா தோழனுக்கு தான் உண்டு. அவர் தான் வந்து உன்னை பார்த்து ஏன்னா உனக்கு பைத்தியமா பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்க முடியும். இவர் கேட்டுட்டார், ஏற்கனவே கேட்டுட்டார், கேட்டதை அவர் அங்கீகரிக்கிறார். அவ்வளவுதான், அவர் கேட்டாரு, கேட்டதை வந்து இவர் நான் உனக்கு தோழமையாக உன்னை தந்தனம் என்று சொல்லிட்டு அவர் சொன்னாரு, நாம் முன்பு தொண்டு கொண்ட வேள்வியில், நாம் முன்பு அந்த தடுத்தாட்கொள்வதை கூட அவர் எப்படி சொல்லுகிறார், தொண்டு கொண்ட உன்னை பாடும் பணியே பணியாய் தொண்டு கொண்டேன் நான் என்று அதை சொல்கிறார். உன்னை தொண்டு கொண்ட வேள்வியில் அன்று நீ கொண்ட கோலம், அன்று ஒரு திருமண கோலம் கொண்டிருந்தார். மன்னவர் திருவும் தங்கள் வைதிக திருவும் பொங்க ஒரு அழகிய கோலம் அவர் கொண்டிருந்தார். நீ அந்த கோலத்திலேயே எப்போதும் இருப்பாயாக என்று அவர் சொல்றார். அன்று நீ கொண்ட கோலம் என்றும் புனைந்து நின் வேட்கை தீர வாழி மண்மேல் விளையாடுவாய். இப்ப இந்த சிவபெருமான் இப்படி சொல்லுகிறாரே என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும். சுந்தரரி, உன்னுடைய ஆசைகள் எல்லாம் நீங்கும்படியாக மண்ணிலே ஒரு விருப்பப்படி நீ செயல்புரிவாயாக அப்படின்னு அர்த்தமா அப்படின்னு கேட்டா, அது இல்லைங்கிற. வேட்கை தீர என்று சொன்னால் இவருக்கு என்ன தொழில், சுந்தரர் ஆதி சிவாச்சாரியார் குடும்பத்திலே பிறந்தவர். இந்த வேட்டலாகிய தொழில் உன்னை விட்டு நீங்க, இவர் எங்கேயும் போய் உட்கார்ந்து கோயில உட்கார்ந்து வேள்வி பண்ணல, அந்த வேள்வி அந்த குலத்துக்குரிய தொழில் அவர் செய்யல. வேட்கை என்பது இங்க வேட்டலாகிய தொழில், வேட்டலாகிய தொழில் உன்னை விட்டு நீங்க, நீ என்ன செய்வாய், வாழி மண்மேல் விளையாடுவாய். இந்த மண்ணுலகத்திலே பிறந்தவர்கள் எல்லாம் எதற்காக பிறந்திருக்கிறார்கள்,
வினையை அனுபவிப்பதற்காக பிறந்திருக்கிறார். அப்ப அந்த வினை என்பது துன்பம் சேர்ந்ததுதான். இவரு அனுபவிக்கிறார், கண்ணை இழக்கிறார், எல்லா துன்பத்தையும் இவர் அடைகிறார், இவருக்கு நோய் வருது, எல்லா சிவபெருமானை வேண்டி வேண்டி அதை தீர்த்து கொள்ளுகிறார். அதை சொல்லும் போது என்ன சொல்றாரு, நீ விளையாடுவாய். இந்த விளையாடுதல் என்றால் என்னன்னு சொன்னார், வினையை அனுபவிக்கும் போது அதில் ஒரு பெரும் துன்பம் கூறாமல் எளிமையாக அனுபவிப்பது. இந்த விளையாட்டு செயல்ங்கிறது எதை ரொம்ப விரும்பி செய்கிறது, எளிமையா செய்கிறது, அதான் விளையாடுதல் என்பது. நம்ம ஒரு செயல் செய்கிற போது விளையாட்டுல வந்து என்ன ஒரு உடல் சோர்வு இருந்தாலும் இருந்தாலும் மேற்கொண்டது புத்துணர்ச்சி தான் தருகிறது நமக்கு இந்த விளையாட்டு என்பது. அந்த மாதிரி இந்த விளையாட்டு என்பது சிவபெருமானுக்கு விளையாட்டு உண்டுன்னு சொல்லுவாங்க. விளையாட்டு உடையார், அவருக்கு பேரே வந்து விளையாட்டு உடையார், அழகிலா விளையாட்டு உடையார்னு கம்பர் பொதுவாக கடவுளுக்கு சொல்வார், அழகிலா விளையாட்டு உடையார். இந்த விளையாட்டு என்பது எந்த செயலையும் எளிமையாக செய்யும், ஒரு பெரிய கஷ்டம் இல்லாமல். அப்ப இவர் வாழ்க்கையை வந்து ரொம்ப கஷ்டம் இல்லாம அனுபவிப்பாய் என்று சிவபெருமான் சொல்றார். அதனாலதான் இவருக்கு எப்ப என்ன கேட்டாலும் உடனே வந்து அவர் வந்து சிவபெருமான் அருளுகிறார். ஏன்னா அவர் ஏற்கனவே ரெண்டு சொல்லியிருக்காரு, ஒன்னு நான் தோழமையாக ஏற்றுக்கொண்டேன், நீ இந்த மண்ணுலகத்திலே உனக்கு கிடைத்த பிறவியை நீ விளையாட்டாக அனுபவிப்பாய், இந்த விளையாட்டு என்பது ரொம்ப விரைவிலே உன்னுடைய பிறவி தீர்ந்து நம்மை வந்து நீ அடைவாய் என்ற குறிப்பையும் கூட இங்க வந்து அவர் சொல்லி விடுகிறார். பாத்தீங்கன்னு சொன்னார், அதனாலதான் சொல்றாரு, நீ அன்று கொண்ட கோலம் என்று புனைந்து நீ வேட்கை தீர வாழி மண்மேல் விளையாடுவாய். இதுல ஒரு சொல்றாரு, உன்னுடைய விளையாட்டு விளை ஆற்றின விளைகின்ற செயல்கள் அப்படின்னு ஒரு அர்த்தம், விளை ஆட்டு. அதனாலதான் கம்பராமாயணத்து கூட சொல்லுவாங்க, அழகிலா விளை ஆட்டுடையா அப்படின்னு சொன்ன, இந்த உயிர்கள் மேற்கொள்ளுகின்ற வினைகளை அனுபவிப்பதற்காக பிறப்பு இறப்பு முதலியவற்றை அவர் செய்கிறார். வினைகள் விளை ஆட்டு உடையார், வினைகள் இந்த உயிர்களுக்கு தோன்றுமாறு செய்து அதை நீங்குமாறு செய்கிறார் என்று சொல்வார். அந்த மாதிரி இந்த சுந்தரருடைய விளை ஆட்டு, இந்த சுந்தரர் அனுபவிப்பதனால் ஏற்படுகின்ற செயல்கள் விளை ஆட்டு. ஆட்டு என்பது செயல், இவர்களே இருந்து விளைகின்ற செயல். அது எதுக்காகவானா, சுந்தரர் அனுபவிக்கிறதாக மட்டுமில்லையா, இந்த மண் வாழவா. ஏன்னா அவருக்கு கண் போனது, கண் போனோடனே அவர் வந்து ஆலம்தான் உழந்த அமுது செய்தானே என்று பாடினார். அதே மாதிரி அங்கே திருவாரூர்ல வழக்கண் பெறுவதற்காக பாடினார். இந்த பாட்டை பாடி இன்னைக்கும் மண் மேல மக்கள் துன்பம் தீர்கிறார்களா. அப்ப இந்த உலகம் வாழ்வதற்காக இவர் இந்த துன்பத்தை அனுபவித்தார். இந்த துன்பத்தை அனுபவித்து அதை நீக்குமாறு இறைவனிடம் வேண்டினார். அந்த வேண்டுதல் இன்னைக்கு மக்கள் வாழ்க்கைக்கு பயன்படுகிறது. அதனாலதான் சொன்னாரு, நீ எளிமையாக இவர் சில துன்பங்களை அனுபவிக்கவன் எளிமையாக அனுபவிப்பாய். அவருக்கு ஒரு பொருள் தட்டுப்பாடு தான் ஏற்பட்ட போது சிவபெருமானிடத்திலேதான் வந்து அவர் வேண்டுகிறார். ஒவ்வொரு தடவையும் வேண்டும் போது வந்து அதாவது பொய்மையாளரை பாடாதே எந்தை புகலூர் பாடுமின் புலவீர்கள் என்று அவர் சொல்றார். அந்த புகலூர்ல அவருக்கு வந்து செங்கல் வந்து தங்க கட்டியா மாறுது, திருப்புகலூர்ல பொன்னா மாறுது. சிவபெருமானை பாடினார், இன்றைக்கும் அந்த பதிகத்தை எல்லாம் பாடினார், பொருள் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை மக்களுக்கு இருக்கான், இன்னைக்கு வந்து வராத பொருள் வந்து கிடைக்குமா. அப்படி இந்த வாழி மண்மேல் விளையாடுவாய், வேட்கை தீர மண்மேல் விளையாடுவாய், வாழி இந்த மண் வாழ்வதற்காக நீ உன்னுடைய செயல்களை புரிவாயாக. அதான் அவர் சுந்தரருடைய அனைத்து செயல்களும் என்னன்னு சொன்னா, ஏதோ ஒரு பெண் மேல விரும்பி அந்த ஆசையை அனுபவிப்பதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார் என்று கொள்ளுவது தவறு. அது என்னன்னு சொன்னா, இந்த உலகத்து உயிர்கள் துன்பம் நீங்குவதற்காக மண்ணில் சுந்தரரை சிவபெருமான் பிறக்க வைத்திருக்கிறார். அதனாலதான் இந்த திருத்தொண்ட தொகையை அவரை வைத்து அருள் செய்ய சொல்கிறார். இந்த திருத்தொண்ட தொகை இருக்கிறதுனால இன்றைக்கு வரைக்கும் உலகம் வாழ்கிறது. ஆனா மாதவம் செய்த தென்திசை வாழ்ந்திட தீதிலா திருத்தொண்ட தொகை தர போதுமா. இப்ப மாதவம் செய்த தென்திசை வாழ்ந்திட தான் இங்க சொன்னாரு, வாழி மண்மேல் உன்னார் இந்த உலகம் வாழப்போகிறது, உன்னார் இந்த மண் உலகம் வாழப்போகிறது என்று சிவபெருமான யாரும் செய்கிறாராம். வாழி மண்மேல் விளையாடுவாய் என்று ஆரூரர் கேட்க எழுந்தது என்றே. அப்ப அந்த வானத்திலே எழுந்த நாத ஒலி இவருடைய இதயத்துல கேட்டது. இப்ப நம்ம செவி வழியாக வந்து இதயத்துலதான் தோன்று. இப்ப இவருக்கு மட்டும் அந்த ஒலி கேட்டது. தோழமையாக நம்மை
உனக்கு நம்மை தந்தனம். இதைத்தான் கம்பர் பின்னால ரொம்ப அழகா பாடுவாரு. ராமன் முருகன்ட்ட சொன்ன போது ஒரு பாடுவாரு, தோழமை என்று அவர் சொல்லிய சொல் ஒரு சொல்லன்றும், அவரே என்ன தோழன் ஏற்றுக்கொண்டாரே என்று குகன் நினைப்பா. இங்க இருந்துதான் வந்து பாத்தீங்க, தோழமைன்னு இவர் தான் கொடுத்தார். சிவபெருமான் சுந்தரருக்கு தன்னை தோழனாக கொடுத்தார், நீ என் தோழன் என்று ஏற்றுக்கொண்டார். அது ஒரு பெரிய சிறப்புன்னு சொல்றாங்க. அது எதுக்காக, இந்த உலகம் வாழ்வதற்காக அவர் சுந்தரருக்கு இந்த அருளை கொடுத்தார் என்று சொல்லுகிறார். ஆரூரர் கேட்க எழுந்தது அன்றி. அப்ப இவர் இந்த மாமரை புற்றிடம் கொண்டவரை வணங்கும் போது அங்கே அவருக்கு இந்த அருள் கிடைத்தது. சிவபெருமான் இவரை தோழராக ஏற்றுக்கொண்டார். நீ நம்மை பாடும் பணியை செய்து நீ இந்த மண்ணுலகத்திலே அனுபவிக்க வந்த வினைகளை எல்லாம் இந்த உலகம் வாழ்வதற்காக நீ அனுபவிப்பாயாக. அப்ப அவர் அனுபவிக்கிற வினை இந்த உலகம் வாழ்வதற்காக அனுபவிக்கப்படுகின்ற வினை என்று சிவபெருமான் அருள் செய்தார். உடனே கேட்க அங்கே நிறுத்தணும், விரும்பி இந்த ஒலி கேட்க, இந்த ஒலி கேட்டதும் கேட்க விரும்பின்னு சேர்த்து படிக்க கூடாது. கேட்க விரும்பினா கேட்பதை விரும்பின்னு அர்த்தம். இங்க என்ன ஆகுது, கேட்க என்ன எழுந்தது அன்றே. ஆரூரர் கேட்க எழுந்தது அன்றே, முதல் பாட்டுல அப்படிதான் முடிக்கிறார். கேட்க அப்ப கேட்க அந்த கேட்க அந்த ஒலி இவருடைய இதயத்திலே தோன்ற எழும்ப விரும்பி. உடனே ஏற்கனவே சிவபெருமான் மேல அன்பு கொண்டவர், இந்த சிவபெருமான் மேல இவருக்கு விருப்பம் அதிகமாயிருச்சு. இவ்வளவு பெரிய பரம்பொருள் என்னுடைய பிழையை எல்லாம் பொறுத்து தன்னை தோழனாக தந்திருக்கிறான் என்று சொன்னால் அவருடைய பெருமை எப்படிப்பட்ட பெருமை என்று விரும்பி. வந்தொண்டர் என்றும் கேடு இல்லாதானை இறைஞ்சி நின்றே. சிவபெருமான் யார், கேடில்லாதவன். அவனுக்கு கேடிலியப்பன் ஒரு பேர், சிவபெருமானுக்கு பேர்ல ஒன்று கேடிலியப்பன். என்ன, அவர் ஆக்கமும் கேடும் கெட்டத்திலும் உடையவர். அவருக்கு வந்து பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை, அதனால என்றும் அழியாமல் இருப்பவர், என்றும் நித்தியமாக இருப்பவர். மற்ற இந்த உலகத்திலே உள்ள எல்லாம் அழியும், ஆனா சிவபெருமான் உலகம் அழிகின்ற ஊழிக் காலத்தும் அழியாமல் இருப்பவன் சிவபெருமான். அதனால அந்த கேடு இல்லாதானை இறைஞ்சி நின்றே அவனை வணங்கி தொழுது என்ன சொல்றாரு, இவர் திரும்பி சொல்றாரு, ஆட்கொழ வந்த மறையவனே, ஆரூர் அமர்ந்த அருமணியே, வாழ் கயல் கொண்ட கண் மங்கை மங்கா, மற்ற உன் பெரிய கருணை அன்றே, நாள் கமலம் பதந்தந்தது இன்று நாயினேனை பொருளாக என்றார். இந்த நாயினேன் தன்னை நினைக்கிறார், இந்த நாயினேனை நீ பொருளாக கொண்டு உன்னுடைய மலர் பதத்தை எனக்கு தந்தாய். அப்படியே பின்னால மணிவாசகரிடத்திலே இதை நம்ம வந்து சொல்லுவோம், என்னால் அறியா பதம் தந்தாய், யான் இதற்கு இளங்கோர் கைமாறி. என்னால் அறியா பதம் தந்தாய், நான் நினைச்சு கூட பார்க்க முடியாத பதத்தை திருவடியை நீ எனக்கு தந்தாய். அதுதான் இங்க சொன்னாரு, நாள் கமலப்பதம் தந்தது. இவரு தோழமைன்னு அவர் சொன்னாரு, தோழமை என்று எடுத்துக்கொள்ள, இதனால அவருடைய திருவடி இவர் நெஞ்சில பதிந்ததா, உன்னுடைய திருவடியை தந்தது உன்னுடைய பெரிய கருணை என்று இவர் நினைக்கிறார். நாள் கமலப்பதம் தந்தது, அது எப்படி, கமலப்பதம் தாமரை மலர் போன்ற பாதம், அதுவும் அன்றடர்ந்த தாமரை போன்ற பாதம். நாள் கமலம் அன்றைக்கு பூத்த ஒரு மலர், அந்த மலர் பதத்தை என் உள்ளத்தில் எப்போதும் நீங்காதிருக்குமாறு நீ தந்தாய், எனக்கு பெரிய பெரிய கருணை செய்திருக்கிறார். அதனால அது என்னது, மற்ற உன் பெரிய கருணை, எப்படி நான் குறைகள் உடையவன், இந்த உயிர் குறைகள் உடையது, ஆனால் என்னுடைய குறைகளை குற்றங்களையெல்லாம் பொருட்படுத்தாமல் நீ எவ்வளவு பெரியவன், அளவிட முடியாத பெருமை உடையவன், இந்த சிறியவனை தோழனாக ஏற்றுக்கொண்டு உன்னுடைய திருவடி பதத்தை எனக்கு தந்தாயே என்று இவர் கேட்கிறார். அதனால இது மற்ற உன் பெரிய கருணை, யாருக்கு எளிதில கிடைக்காத கருணை, எதிர்பார்க்க முடியாத ஒரு கருணை என்று அவரை அவர் சொல்லுகிறார் பார்த்தீங்கன்னா. அதனால இவரை சொல்லும் போது
சிவபெருமான் சீதாராமரை தோழன் என்று அன்பார கட்டி போட்டாரா? இப்ப இவர் அன்பு செலுத்தினார், அவர் அந்த தோழமை அன்பு தோழமையினால அன்பார கட்டி போட்டுட்டாராம். இவரால அதை நினைச்சு நினைச்சு இவருக்கு வியப்பும் மகிழ்ச்சியும் அச்சமும் எல்லாம் தோன்றுகிறது. அதனால உன்னுடைய பெரிய கருணை அப்பர் பெருமான் சொல்றது மாதிரி, எத்தனையும் அரியை நீ எழியானாய். நீ எவ்வளவு பெரிய ஆளு, எத்தனையும் அரியை நீ எழியானாய். என் பொருட்டாக ஒரு எளியவனாக வந்து என்னை ஆட்கொண்டு எனக்கு உன்னுடைய தோழமையை தந்து திருவடி பதமும் தந்தாய். அதான் அவர் இத அழக இந்த அனுபவத்தை பாடுறது மாதிரி அப்பர் பாடுவாரு, அத்தாவும் அடியேனை அன்பால் ஆர்த்தாய், அருள் நோக்கில் தீர்த்த நீராட்டி கொண்டாய், எத்தனையும் அரியை நீ எழியானாய், எனையாண்டு கொண்டு இறங்கி என்று கொண்டாய். என் மேல நீ இரக்கம் கொண்டு கருணை கொண்டு என்னை ஏன்று கொண்டாய், என்னுடைய உன்னுடைய தோழனாக அன்பனாக ஏற்றுக்கொண்டேன். நான் யாரு, பித்தனேன் பேதையேன் பேயேன் நாயேன். அப்பர் சொல்ற அதே இந்த தங்கீவர் நாயேன்கிற வார்த்தையை சொல்றாரு செக்குலர் இந்த இடத்துல பாடும்போது. அவர் சொல்றாரு பித்தனேன், இந்த புவனுக்கு ஒருத்தருக்கு பித்தனேன் என்பவன் ஏதாவது ஒரு பொருளை பற்றி கொண்டால் அதையே நினைத்துக் கொண்டிருப்பார். நான் அப்படி இந்த பொருள்களை உலகத்தை அப்படி நினைச்சிட்டு இருக்கேன். சமணத்தை பிடிச்சிக்கிட்டு அப்படித்தான் இருந்தார் ஒரு காலத்துல, உண்மையை அறியாமல் இருந்தார். அதுக்கு காரணம் என்னுடைய அறியாமை. பேதையன் பித்தனேன் பேதையன் பேயன், அதாவது இந்த பேய் வந்து பிடிச்சா விடாதுங்கிறது மாதிரி அப்படி இருந்த பேயாக நான் இருந்தேன். பேய் என்பது நிலை இல்லாதது, கால் ஒன்றி நில்லாததுன்னு சொல்லுவாங்க. இந்த பேய்க்கு கால் இல்லை என்று சொல்லி, அதாவது எந்த ஒன்றிலையும் நிலையா நிற்காது. ஆனால் இப்போது நான் சிவபெருமானை பற்றி கொண்டு நிலையாக நிற்குமாறு நீ அருள் செய்தாய். நிலையில்லாத எனக்கு நீ ஒரு நிலையை தந்தாய். அதனாலதான் அதை ரொம்ப அழகா சொல்வார். அந்த முதல் பதிகத்திலே சொல்லும் போது, கரையுள்ளார் கண்டுகொண்டு கண்டுகொள் என்று சொல்லி, அத ஒரு நீத்தாய கயம் நோக்கியிட, இந்த உலக மக்களை தான் கைவிட்ட ஒரு பாழும் கிணறு பாழும் குளம். அந்த குளத்துக்குள்ள அது என்ன ஆழம்னு தெரியாம என்ன பிடிச்சி தள்ளி விட்டாங்க. நீயே ஆழத்தை தெரிஞ்சுக்கன்னு என்ன தள்ளி விட்டுட்டாங்க. அப்ப அந்த ஆழத்துல கால் ஊன்றி நிக்க முடியுமா? நிலையா நிக்க முடியாது. தர தெரியாது, தர தெரியாம நிலை இல்லாம நான் அலைஞ்சேன். ஆனா நீ உன்னுடைய பெருவிய கருணையினாலே அதை நீ ஏற்றுக்கொண்டா என்று இங்க அதான் சொல்றாரு. இந்த மாதிரின்னா எப்படி நீ பித்தனேன் பேதையேன் பேயேன் நான் நாயேன். நாய் தன்மையுடையவன். நாய் என்னன்னா அது வந்து இந்த உலகத்துல அனுபவிச்சதையே திரும்ப திரும்ப அனுபவித்து தான் உண்டதையே உமிழ்ந்து அதையே மீண்டும் உண்ணுகிற தன்மை உடையது நாய். அதனாலதான் அவர் சொன்னாரு, இந்த நாய்த்தன்மை நான் உடையவன். ஆனா பிழைத்தனைகள் அத்தனையும் பொறுத்தா என்றே, இத்தனையும் எம்பரமோ ஐயோ ஐயோ, எம்பெருமான் திருக்கருணை இருந்தவாரே. அப்படி அப்பர் அனுபவிக்கும், எம்பெருமான் திருக்கருணை இருந்தவாறே. இந்த பேயனாகிய பித்தனாகிய பேதையனாகிய நாயனாகிய என்னிடத்திலே ஒரு அளவில்லாத கருணையை வைத்து என்னையும் நீ ஆட்கொண்டாயே. நிலையில்லாமல் அலைந்து கொண்டிருந்த என்னை நிலையாக உன்னை பற்றி கொள்ளுமாறு நீ செய்தாயே என்று எம்பெருமான் திருக்கருணை இருந்தவாறே. கருணை அது திருக்கருணை, அதைத்தான் இங்க சொல்றாரு. அப்படி மற்றவும் பெரிய கருணை அன்றே, அவர் எம்பெருமான் திருக்கருணை இருந்தவாறேன்னு இவர் சொல்றார். மற்றவும் பெரிய கருணை அன்றே, அது எப்படி வாழ்கயல் கொண்ட கண்மங்கை பங்கா. உமையம்மையை ஒரு பாகத்திலே உடையவனே என்று சொல்ல வருகிறவர் ரெண்டு செய்தியை இங்கு சொல்றார். வாழ் போன்ற கண், கயல் போன்ற கண். வாழ் கயல் கண் கொண்ட மங்கை பங்கா. இந்த வாடினுடைய தொழில் என்ன? அறுப்பது. வாழ் எந்த பொருளையும் வந்து அறுப்பது வாடினுடைய தொழில். இந்த கயலினுடைய தொழில் என்னன்னா பார்வையினால் அருள் புரிந்து இந்த முட்டைகளை பிறப்பிக்க செய்வது, பிறப்பு கொடுப்பது. அப்ப இந்த வாழ் என்பது வினை நீக்கம், கயல் என்பது சிவப்பேர் அருள். கயல் என்பது சிவப்பேர். அப்ப இவ ரெண்டையும் கொடுத்தானா, என்னுடைய வினையை நீக்கி, அதாவது வேட்கை தீர என்னுடைய வினையை நீக்கி எனக்கு நீ என்ன செய்தாய், சிவப்பேரு தந்தாய், உன்னை தோழனாக தந்தாய்.
அதான் இங்க சொல்றாராம் வாழி என்பது விலையை அறுப்பது கயல் என்பது அருளை கொடுப்பது அப்ப இந்த ரெண்டையும் நீ உன்னோடு உடையவன் ஆகையினாலே நீ எனக்கு தந்தாய் வாழ் கயல் கொண்ட கண்மங்கை பங்கா ஆட்கொழ வந்த மறையவனே தடுத்தாட்கொள்ள வந்த கோலத்தை அவர் நினைச்சு பார்க்கிறார் நீ ஒரு மறையவனாக என்னை இந்த சிறியவனை நீ ஆட்கொழ வந்தாய் ஆரூர் அமர்ந்த அருமணியே அவர் புற்றுல இருக்கார் இல்லையா புற்றுல நாகம் இருக்கும் நாகத்துல மணி இருக்கும் அந்த புற்றுல பொதுவாக நாகம் தான் அந்த நாகத்துல இருக்கிற மணி போல இங்க சிவபெருமான் இருக்கிறாரா பாத்தீங்கன்னு சொன்னார் அதனால ஆரூர் அமர்ந்த அருமணியே இந்த புற்றுக்குள்ளே இருக்கிற மணி வெளியே தெரியாது மண் மறைத்திருக்கும் அதே மாதிரி என்னுடைய இதய கமலமாகிய அந்த புற்றுக்குள்ள நீ இருந்தாய் நான் அறிய மாட்டேன் நீ உன்னை வெளிப்படுத்தி அந்த ஒளியை எனக்கு காட்டினாய் உன்னுடைய மலர் பதத்தை கமல மலர் போன்ற அந்த பாதங்களை என் நெஞ்சிலே நான் உணருமாறு செய்தார் இருந்தது ஏற்கனவே இருந்தது ஆனா நான் உணரல புற்றுக்குள்ள மணி இருக்கு தெரியல ஆனா நீ என்ன செய்தாய் இப்போது தெரிய செய்தாய் என்னை அதை உணர செய்தாய் உன்னுடைய கருணை மொழியினால் உன்னுடைய ஆணையினால் என்னை நீ உணர செய்தாய் அதான் வரிசைய ஒவ்வொரு வரியிலையும் அந்த இறைவனுடைய பெரும் கருணையை நினைந்து சுந்தரர் இந்த பாச நீக்கம் சிவப்பேறு ஆகிய இரண்டையும் இறைவன் தனக்கு தந்தானே என்று இவன் நினைக்கிறான் நம்ம உலகத்துல நம்ம பிறந்ததனுடைய நோக்கம் இந்த ரெண்டு தான் ஒண்ணு வந்து பாச நீக்கம் அதனால பாசங்கள்லாம் வந்து நம்மளோட சேருது எல்லாத்தையும் நம்ம அனுபவிக்கிறோம் அனுபவிச்சு அனுபவிச்சு அதுல இருந்து நீங்குறோம் அவ்வளவுதான் பாச நீக்கம் முதல்ல அதுவும் ஒரு இறைவனுடைய ஒரு கருணை தான் அது வாடினுடைய செயல் சிவப்பேரு என்பது சிவபெருமானை நமக்கு தருவது தந்தது உந்தன்னை கொண்டது எந்தன்னை சங்கரா யார்களோ சதுரன் அப்படின்னு அவர் கேட்கிறாரே அந்த மாதிரி தந்தது உந்தன்னை அதான் சிவப்பேரு இப்ப தந்தது அப்படியே நேர கட்டுறாரு அவர் தந்தது உந்தன்னைன்னு சொன்னாரு இவர் வார்த்தையிலேயே சொன்னாரு நம்மை உனக்கு தோழனாக தந்தனம் நான் உன்னை என்னை வந்து தந்தேன் தந்தது உந்தன்னைன்னு அவர் சொல்றதுக்கு இங்கதான் வந்தது விளக்கம் இருக்கு பாத்தீங்கன்னு சொன்னார் அந்த மாதிரி சிவப்பேரு இவர் பெறுகிறார் அப்ப இந்த உலகத்தில் மண் உலகத்தில் பிறந்த பயனை சுந்தரர் பெற்றார் பெற்றுவிட்டார் இங்கு பெறுகிறார் பாச நீக்கமும் சிவப்பேரும் இரண்டும் வாய்க்கிறது இந்த பாச நீக்கம் பெற வேண்டுமானால் மண் உலகத்துலதான் பெற முடியும் அதை விண்ணுலகத்துல பெற முடியாது அதனாலதான் விண்ணுலகத்திலே இருந்து நம்பி ஆரூரரை இந்த மண் உலகத்திற்கு எம்பெருமான் அனுப்பினார் அப்ப அவர் அனுப்பும் போது கேட்டார் மையன் மானுடமாய் மயங்கும் வழி ஐயனை என்னை ஆட்கொண்டு அருள்னு கேட்டார் அப்ப அந்த உரிய நேரத்திலே வந்து இவருக்கு இந்த பாச நீக்கமும் சிவப்பேரும் செய்து ஒரு குரு போல அவர் வந்து தோழனாக நின்று அருள் செய்கிறார் அதைத்தான் இவர் பாடுறாரு அப்படியே அந்த உருகி உருகி பாடுறார் அப்ப சிவபெருமானுடைய பெருங்கருணை எத்தகையது என்பதை இந்த பாடல்ல ரொம்ப அழகா வந்து இதுல காட்டுறார் ஏன்னா இந்த உலகத்தினுடைய இயல்பு என்னவா இந்த உயிர்களுடைய இயல்பு நமக்கு என்னதான் இறைவன் மேல ஒரு பற்று பாசம் வந்தாலும் அது திடீர்னு இந்த உலகத்தின் பக்கம் திரும்பிடும் இந்த தலைவரே வெறுக்குமாறு செய்வது இந்த பிள்ளைகள் படிச்சுட்டே இருக்கும் கிளாஸ்ல திடீர்னு அதுக்கு ஏதாவது வேடிக்கை பார்க்குற பழக்கம் ஏதாவது வந்தால் என்னத்தையாவது பார்க்கறாங்க உடனே அந்த ஆசிரியருக்கு கோபம் இப்போ அந்த ஆசிரியர் வந்து அந்த நேரத்தில் வெறுக்கும்படியாக இந்த குழந்தை தனத்தினால் இந்த குழந்தைகள் செயற்படுகின்றன மனித உயிர்களும் அப்படி தான் இருக்கான் சிவபெருமான் என்னதான் அவன் பக்கம் திரும்பினாலும் இரு வேற பக்கம் திரும்புதான் வெறுப்பனவே செய்யும் என் சிறுமையை வெறுப்பனவே செய்யும் என் சிறுமை இந்த உலக மக்களும் சரி மற்றவர்களும் வெறுக்கும்படியாக நடந்து கொள்கிற என் சிறுமையை நின் பெருமையினால் பொறுப்பவன் என மாணிக்கவாசகர் சொன்னார் நின் பெருமையினால் பொறுப்பவன் உன்னுடைய பெரிய கருணையினாரை நான் வெறுக்கும் தகைமை அதாவது வெறுக்கும் தகைமைகள் செய்திடினும் மிக்கோர் பொறுக்கும் தன்மை புதியதன்றே அபிராமி என்றால் அவர் கேட்பார் வெறுக்கும் தகைமைகள் செய்திடும் எனக்கு எங்க இயல்பு மற்றவர்கள் வெறுக்குமாறு செய்வதுதான் ஆனால் அதை பொறுப்பது பெரியவருக்கு அழகு அல்லவா நீ அந்த மாதிரி என்னை பொறுத்து கொண்டா என்று அவர் கேட்கிறது மாதிரி தான் இங்க சொல்றாரு பாத்தீங்கன்னா அதான் மற்றவன் பெருங்கருணை அன்றே கேட்க விரும்பி வன் தொண்டர் என்றும் கேடிலாதானை இறங்கி நின்றே ஆட்கொழ வந்த மறையவனே
ஆரூர் அமர்ந்த அருமணியே வாழ்கயல் கொண்ட கண் மங்கை பங்கா மற்று உன் பெரிய கருணை அன்றே நாள் கமலப்பதம் தந்தது இன்று எனவர் தந்தனம்னு சொன்னார்கள் அதனால தந்த தந்தது இன்று தந்தது உன் தன்னை அப்படி அவர் பின்னால பாடுறதுக்கு இதுதான் அதான் இருப்பதே நாள் கமலப்பதம் தந்தது இன்று நாயினேனை பொருள் ஆக என்றார் இந்த சொல் இவருடைய இதயத்தில் எழுந்தது இதயம் என்பது தாமரமல் அப்ப அந்த கமலமாகிய இதயத்தில் சிவபெருமானுடைய பதமாகிய சொல் எழுந்தது இந்த சொல் எங்க கொடுத்தார் அவர் இந்த இதய தாமரையில்தான் அந்த சொல் வந்து இவருக்கு எதிரொலிச்சது அவருடைய மலர் போன்ற திருவடி ஒன்று இந்த இவருடைய தாமரை மலர் போன்ற இதயத்தில் அந்த சொல் வந்து இவருக்கு தோன்றியது பதம் தந்தது பதம் என்பதற்கு சொல் என்று ஒரு பொருள் உண்டு நாள் கமல பதம் தந்தது இன்று நாயினேனை பொருளாக என்றார் நம்மையும் ஓர் பொருட்டாக்கி மணிக்கவாசர் சொல்றார் நம்மையும் ஓர் பொருட்டாக்கி என்னையும் வந்து ஒரு பொருள் என்று கருதி நீ எனக்கு பொருள் என கருதி அழித்தனை நீ என்ன வந்து நம்மையும் ஒரு பொருள் என்று கருதி என்னையும் ஒரு பொருட்டா நினைச்சு நீ வந்து எனக்கு அருள் செய்தாயே என்று கேட்கிறார் அதுதான் சொல்றாரு நாயினேனை பொருளாக என்றார் இன்னொன்னு இந்த நாய் தன்மை உடைய என்னை ஒரு உயர்ந்த பொருளாக நீ மாற்றிவிட்டாய் என்ன ஒரு பொருட்டா நீ நினைச்சு செய்தாய்ங்கிறது ஒண்ணு மற்றவர் கருதுகிற அளவுக்கு என்னை நீ ஒரு பொருளாக என்னை மாற்றிவிட்டாய் நாயினேனை பொருள் ஆக என்ன ஒரு பொருளாக மற்றவர்கள் கருதுவாறு நீ என்னுடைய அருளினாலே செய்துவிட்டார் நாயினை பொருளாக என்றார் என்றார் அடுத்தது அப்படி என்று தொடர்கிறார் என்று பலமுறை வணங்கி சிவபெருமானுடைய கருணையை நினைத்து 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 வணங்குகிறார் அந்த பலமுறை ஏற்கனவே பஞ்சாங்கமும் அட்டாங்கமும் ஆகியவர் வணங்கிய தன்மையில திரும்பவும் வணங்குகிறார் என்று பலமுறையால் வணங்கி எய்திய உள்ள கழிப்பினோடும் என்ன இவருக்கு எய்திய உள்ள கழிப்பு உள்ளத்திலே ஒரு அளவில்லாத மகிழ்ச்சி தோன்றுகிறது ஒரு பேர் ஆனந்தம் தோன்றுகிறது என்ன சிவபெருமான் தன்னை தந்தால் என்ன கிடைக்கும் பெரிய ஆனந்தம் கிடைக்கும் அது தந்தது உன் தன்னை கொண்டது என் தன்னை சங்கரா யார்களோ சதுர பாடணும்னு அடுத்த வரை இவர் கேட்பாரு அந்த முன்பில்லா ஆனந்தம் பெற்றேன் யாரு நீ பெற்றது என்பால் இப்ப இங்க அதே மனநிலை இருக்காரு என்னை நீ தொடராக கொண்டாய் உன்னை தொடராக தந்தாய் நீ என்னிடத்துல என்ன பெற்றாய் ஆனா அவர் பெறப்போகிறார் திருத்தொண்ட தொகையை அடியாருடைய வரலாற்றை அவர் கேட்கப் போகிறார் அவர் தேர்ந்தவர் அது இங்க நிகழப்போகிறது அதனால இங்க அவர் என்ன சொல்றாரு இவருக்கு உள்ள கழிப்பு இவருக்கு அந்த நினைச்ச மகிழ்ச்சி காரணம் அதனாலதான் சொல்றாரு அது என்ன அவருடைய திருவடி பதிந்தது அல்லது திருவடிக்கு அவ்வளவு சிறப்பு அந்த திருவடியை சிவபெருமான் என் உள்ளத்திலே பதித்தாரு என்று இவர் நினைக்கிறார் உள்ளத்திலே என திருவடி பதிதலை எல்லாரும் விரும்புறாங்க சிவபெருமான் திருவடியை தலையிலே வைத்தான் என்று அப்பர் எல்லாத்தையும் பாடுறான் இவர் என்னுடைய உள்ளத்திலே நீ அந்த திருவடியை பதித்தாய் என்று சுந்தரர் பெருமான் இங்க பாடுறத நம்ம பார்க்கணும் பார்த்துக்கிட்டு அதனாலதான் சொன்னாரு திருவடியே சிவமாவது தேரின் திருவடியே சிவலோகம் சிந்திக்கில் சிவலோகம் என்பது வேற இல்லையா திருவடி தானா திருவடியே செல் கதியின் செப்பின் நம்ம அடைய வேண்டிய ஒரு நிலை என்ன செல் கதி என்ன திருவடி திருவடியே செல்கதி செப் அது செப்பின் திருவடியே தஞ்சம் உள் தெளிவார்க்கே உள்ளத்திலே தெளிவு உண்டானால் சரணம் என்பது கடைசியில நாம் புகலிடம் என்பது சிவபெருமானுடைய திருவடிதான் என்ற எண்ணம் தோன்றும் அதுதான் திருவள்ளுவர் சொல்றார் திருவடியே தஞ்சம் உள் தெளிவார் நாம போய் திருவடி அடைய வேண்டி இருக்க சிவபெருமான் என்ன பண்ணாரா சுந்தரருக்கு திருவடியை கொண்டாந்து அவரை ஒரு உள்ளத்துல வச்சார் நாம தஞ்சம் என்று சரண அடைய வேண்டிய அவரே கொண்டு வந்து தந்தார் அதான் இந்த அவர் எப்போ சிவபெருமானுக்கு சிவபெருமான் கொண்டு வந்து கொடுக்கிறார் நாம தேடி போய் வந்து போய் பெற வேண்டியது இல்லை அவரே சுந்தரருக்கு கொடுக்கிறார் அதனாலதான் இவர் பொன் கொடுத்தோன்னு இந்த பொண்ணை நீ திருவாரூர்ல கொண்டாந்து கொடு அப்படின்னு இவர் கேட்கிறார் அவரு இந்த பொண்ணை நீ திருவாரூர்ல கொண்டு வந்து கொடு அப்படின்னு சரி நீ கமலாலய குளத்திலே எடுத்துக்கொள் என்று சொல்கிறார் சிவபெருமான் கொண்டு வந்து நெல்லா நிறைய நெல்லு கொட்டி கிடக்கா சிவபெருமான் பூதங்களை அனுப்பி
இவர் வீட்டு வாசல்ல ஊர்ல கொண்டாந்து திருவாரூர்ல கொண்டு வந்து சேர்க்கிறாரு பாத்தீங்கன்னு சொன்னார். உண்டையூர் சில நெல் பெற்றேன், ஆடிலை எம்பெருமான் அவை அட்டித்தர பணியேன்னு கேட்கிறார். சிவபெருமான் கொண்டு வந்து கொடுக்கிறார். இவருக்கு என்ன கேட்டாலும் சிவபெருமான் அருள் செய்கிறார். காரணம், அவர் திருவடியை இவர் உள்ளத்திலே பதித்து வைத்திருக்கிறார். அவரே வந்து பதித்து வச்சிருக்கார். அப்போ உள்ள கழிப்பு இருக்கத்தானே செய்யும், அந்த ஆனந்தம் இருக்கத்தானே செய்யும் என்று பலமுறையால் வணங்கி எய்திய உள்ள கழிப்பினோடும் வென்றி அடல் விடை போல் நடந்து. அந்த கழிப்பு வந்தவுடனே, மகிழ்ச்சி வந்தவுடனே இவர் எப்படி இருக்காரா, ஒரு காளை போல நடக்கலாம் அங்கிருந்து. அதாவது அந்த பணிவு பெண்ணாக ஒரு வெற்றி பெற்ற நிகழ்வு மகிழ்ச்சி மாதிரி இருக்கார். சிவபெருமானை தோழனாக பெற்றோம் என்ற மகிழ்ச்சியினால அந்த மகிழ்ச்சியில ஒரு பூரிப்பு ஏற்படுகிறது. அதனால இவர் எப்படி நடக்கிறாரு, வென்றி அடல் விடை போல் நடனம். அவர் வந்து விடை என்று சொன்னால் காளை, இந்த ரிஷப வாகனம், சிவபெருமானை தாங்குகிற வாகனம். இப்ப என்ன, சிவபெருமானுடைய திருவடி இவர் உள்ளத்துல இருக்கிறதுனால இவர் சிவபெருமானை தாங்குகிற நந்தி போல தன்னை உணர்ந்தார். சிவபெருமானை தாங்குகிற இடவம் போல தன்னை உணர்ந்தாராம். எப்படி கருடனுக்கு பெருமான் தன் மேலே இருக்கிறான் என்ற ஒரு பெருமை இருக்கிறதோ, அதே மாதிரி இவருக்கு இங்க என்ன ஆச்சு, நான் இதுவரைக்கும் சுந்தரர் இங்க வரும்போது கொஞ்சம் தனியா வந்த மாதிரி வந்தாரு, இப்ப சிவபெருமானோட திரும்பி போறாரு. இப்ப போறது யாரு, சிவபெருமானோட திரும்பி போறார். சிவபெருமான் எங்க இருக்காரு, உள்ளத்திலே இருக்காரு. அப்ப சிவபெருமானை தாங்குவது எது, விடை. அதனாலதான் சொல்றாரு, வென்றி அடல் விடை போல் நடந்து. இந்த எரு, இந்த ரிஷபத்துக்கு என்ன குணமா, அடையாளாரை பொறுதலும் அடைந்தார்க்கு அருள் செய்ததும் இந்த விடையினுடைய இயல்பம். அடைந்தார்க்கு அருள் செய்ததும் அடையாதாரை பொறுதலும். இந்த இடம் இருக்கு, அதை திருமாளிகை தேவர் வரலாற்றுல பார்க்கணும். திருமாளிகை தேவரை பகைவர்கள் சூழ்ந்து தாக்க வந்த போது அவர் சிவபெருமானை வேண்டுகிறார். அந்த மதில் சுவரில் இருந்த நந்திகள் தான் ஒன்றா போய் போர் செய்து அந்த பகைவர்களை தான் விரட்டுகின்றன. வரலாறு நம்ம பார்க்கலாம். அதனால அதுக்கு பேரு அடல் விடைன்னு பேர். அடுதல், அடுதல் என்றால் பொறுதல், பகைவரை வெல்லுதல். அடல் விடை போல் நடந்து, அது வென்றி அடல் விடை போல் நடந்து. இன்னொன்னு, இப்ப சிவபெருமானை அணுக அணுக இவருடைய புலன்களையெல்லாம் இவர் வெற்றி கொண்டார். இவருடைய புலன்களையெல்லாம் இவர் வெற்றி கொண்டார். அப்ப அந்த வெற்றி கொண்ட மகிழ்ச்சி, அந்த ஒளி, அந்த பிரகாசம் இருக்கு பாத்தீங்க. அந்த வென்றி அடல் விடை போல் நடந்து வீதி விடங்க பெருமான் முன்பு. இப்ப என்ன செய்தார், திருமூலட்டநாதர் அந்த திருமுன்பு இருந்து பக்கத்துல இருக்க வீதி விடங்க பெருமானுடைய திருமுன்பு சன்னதிக்கு அவர் போறார் பாத்தீங்கன்னு சொன்னார். பக்கத்துல இருக்கிறது, அதுக்கு போகும்போது எப்படி நடந்தாரு, விடை போல நடந்து போனார். அடல் விடை போல இவரு நடந்து போனார். அடல் விடை போல் நடந்து வீதி விடங்க பெருமான் முன்பு சென்று தொழுது துதித்து வாழ்ந்து. நாலு வார்த்தை போறார். வீதி விடங்க பெருமான் முன்னார போய் என்ன செஞ்சாரா, சென்று தொழுது துதித்து வாழ்ந்து. அப்ப அங்க என்ன செஞ்சிட்டாரு பாருங்க, அவரு அவர் போய் போனதோட மட்டுமில்ல, கைகளால் தொழுதார். தொழுதல் என்பது உடம்பினுடைய செயல். துதித்தல் என்பது பாடுதல், வாயினால பாடுதல் செய்தல். அது மனத்திலும் வாயிலும் செய்கிற செயல், மனத்திலும் வாயிலும் செய்தல் துதித்தல். தொழுதல் என்பது உடம்பினுடைய செயல். அப்ப மனம் மொழி மெய் என்ற மூன்றினாலும் வணங்கி, மனத்தினால் நினைத்தல், வாயினால் வந்து வாழ்த்துதல், கைகளால் கூப்புதல். அப்ப இந்த மூணையும் இவர் செஞ்சாராம். அங்க போய் சிவபெருமான் முன்னால நின்று நின்று அப்படித்தான் வணங்கணும். இப்ப கைகள் கூப்ப, மன எதையோ நினைக்க. பொதுவா நம்முடைய வழிபாடம் தான் உலக மக்கள் வழிபாடு இப்படிதான் இருக்கு. திடீர்னு திரும்பி யாரோடையாவது பேசுறாங்க, எங்க பக்கத்துல இந்த பிள்ளைய காணுமே, அதை காணுமே, இதை காணுமே, திரும்பி எங்கேயிருந்து திரும்ப கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப எப்படி பெருமான் மேல நமக்கு அந்த கவனம் இருக்கும், கை வந்து கூப்பிக்கிட்டே இருக்கும், ஆனா பக்கத்துல குரல் கேட்கும், அது கேட்கும், இது பண்றாங்க. அப்ப இன்னொன்னு, இப்ப அங்க யாராவது, இப்ப அதுவும் வர வர நம்ம செல்போன் இதெல்லாம் வந்துருச்சா, அந்த கோயில யாராவது செல்போனை திரும்பி பேச ஆரம்பிக்கிறாங்க பாத்தீங்கன்னா, இந்த பாடுறவருடைய கவனம் கூட திரும்பி போயிடும் பாத்தீங்கன்னா. இந்த சத்தத்தை கேட்டா அதை போய் தனியா அங்க போய் பேசணுங்கிற ஒரு உணர்வு கூட பல பேருக்கு வந்து தோன்றுவது இல்லை. இந்த மாதிரி
இப்படி நம்முடைய கவனம் சிதறடிக்கப்படுகிறது. ஆனா இவர் என்ன செஞ்சாரு, மனம் மொழி மெய் மூன்றினாலும் வணங்கி, அதெல்லாம் சென்று அது சென்றது கால், தொழுதது கை, துரித்தது வாயும் மனமும். அப்ப அது எல்லாமே வந்து என்ன செய்தது, அங்க வந்து சிவபெருமானிடத்திலே ஒன்று இருந்தது, சென்று தொழுது துதித்து வாழ்ந்து. அதனால இந்த அடல் விடை போல் நடந்துங்கிறதுக்கு இந்த ஒரு இந்த விடையினுடைய நான்கு கால்கள் இருக்கே, இந்த நான்கு கால்களும் நான்கு பாதங்கள். சரியை கிரியை யோகம் ஞானம் என்று சொல்லுகிற நான்கும் அந்த விடையினுடைய கால்களாம். இது இந்த ஒன்று குலாம் பதிகத்துல அவர் சொல்லுவார் பாத்தீங்கன்னா, நான்கு அவர் விடை, நாலு குலாம் அவர் விடையின் பாதங்கள், நாலு குலாம் அவர் ஏறுவது, நாலு குலாம் என்பது அவர் ஏறுகின்ற பாதங்கள், சரியா பாதம், கிரியா பாதம், யோக பாதம், ஞான பாதம்னு சொல்றோம். அந்த நான்கு சிந்தையோடு நடந்தால் நான்கு இங்கு செய்யற, சரியை காலாத நடந்து கையினாத வணங்கி, கிரியை வாழ்த்தி பாடி, யோகம் ஞானம் அந்த இதில் கலந்து நிற்கிறார் வங்கி பார்த்தீங்க. அப்ப இந்த நான்கு தன்மையினாலும் அவர் இறைவனை அங்கே வணங்குகிறார் என்பதை ரொம்ப அழகா சொன்னாங்க. சென்று தொழுது துரித்து அதான் வாழ்தல். வாழ்தல் என்பது என்ன, அவர் அங்க வந்து பாத்தீங்கன்னா, அப்ப இந்த பிறவி பெற்ற பயனை பெற்றார் அதான் வாழ்தல். இந்த சிவபெருமானை துதித்து இந்த வாழ்க்கை, இப்ப உலகத்துல வந்து இந்த பயன் பெறாத வாழ்க்கையை வாழ்தல் என்று சொல்லுவதில்லை. அவங்க சரியா வாழல அப்படின்னு நம்ம சொல்றாங்கல்ல, இந்த வாழல அப்படின்னு சொன்னா அவர்கள் அந்த பயனை அடையவில்லை என்பதை உலகம் சுட்டி காட்டுகிறது, சொல்லுகிறது. வாழல அப்படின்னு சொல்றாங்க, வாழ தெரியாதவங்க அவங்க வாழல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இங்க வந்து என்ன செய்கிறார்கள், இந்த பிறவி பெற்ற பயன் இறைவனை வணங்கி அருள் பெறுவர், அதை இவர் பெற்றார். அவர் பெற்றதுனால என்ன சொல்ற, வாழ்ந்து அந்த ஒவ்வொரு நொடியும் வந்து அவர் சிவபெருமான் முன்பு நிற்கும் போது அவர் வாழ்கிறாரா அவர். அதனாலதானே இன்னைக்கு இந்த இதை நினைக்கும் போது நம்முடைய மனத்திலே அவர் வாழ்கிறார். இப்ப சுந்தரர் எங்க வாழ்கிறார், அவருடைய உள்ளத்திலே சிவபெருமான் வாழ்ந்தார். அப்ப சிவபெருமான் வாழ்ந்ததுனால இப்ப நம்ம அவர் கூடவே அப்படி திருமூலட்டானத்திலையும் தியாகேச பெருமான் சன்னதியிலையும் கூட நின்று நம்ம வணங்குறது மாதிரி நம்ம இன்னைக்கு அனுபவிக்கிறோம்னா, இப்ப சுந்தரர் எங்கே வாழ்கிறார், சேக்கலாருடைய தமிழிலே வாழ்ந்தார், நம்முடைய மனத்திலே வாழ்கிறார். அதனாலதான் வாழ்ந்து அவர் அதை வணங்கின பயனை அவர் பெற்றார். சென்று தொழுது துதித்து வாழ்ந்து, ஏண்டா இத்தனை வார்த்தையை போடுறதுனா ஒவ்வொன்றுக்கும் அவ்வளவு ஒரு சிறப்பு அது நிற்கிறத பார்க்கலாம். சென்று தொழுது துதித்து வாழ்ந்து திருமாளிகை வளம் செய்து போந்தார். அதை சுற்றித்தான் ரெண்டை சுற்றித்தான் அந்த திருமாளிகை வளர் முன்பிரகாரம் இந்த திருமாளிகை வளம் செய்து போந்தார். இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அந்த தியாகேசர் சன்னதிக்கு எதிரிலே நேர சுந்தரருடைய திருவுருவச் சிலையும் பறவையாருடைய சிலையும் இதுவும் இருக்கிறத நீங்க வந்து இங்க பார்க்கலாம். இன்னைக்கு நீங்க ரெண்டும் வந்து அவருடைய தியாகேசருக்கு நேர் இருக்கு, நேர் எழுத்தாப்புல இருக்கும். வீதி விளங்க பெருமானுக்கு நேர் எழுத்தாப்புல அது இருக்கும். அதனால என்று பலமுறையால் வணங்கி எய்திய உள்ள கழிப்பினோடும் வென்றி அடல் விடை போல் நடந்து வீதி விளங்க பெருமான் முன்பு. வீதி விளங்க பெருமான் அங்க இருக்கவருக்கு பேரு வீதி விளங்கல் பேர். ஏன்னா இந்த மூலத்தானத்திலே இருப்பவர் அவர் வந்து அருவுருவத்திலே அங்கே இருக்கிறார். அதனால அவர் வந்து வெளியே உலாவோ எதுவும் வர்றதில்லை, எந்த கோயிலையும் சிவலிங்க உலா வர்றதில்லை, அதுக்கு உற்சவமூர்த்தி இருக்கும். இங்க வீதி விளங்கல்ல, வீதியிலே வருபவர் அவர் வந்து வீதி விளங்க. திருவாரூர்ல அந்த வீதியிலே வளம் வருவோர் தேர்ல வர்றவர் அவர் தான், அந்த வீதி விளங்கறத வர்றாரு, வீதி வளம் வருகிறார். அதனால அவருக்கு பேர் வீதி விடங்கர்னு பேர். இந்த ஏழு ஊர்லையும் விடங்கர் உண்டு, திருவாரூர்ல இவருக்கு பேர் வீதி விடங்கர்னு பேர். ஏன்னா இவர் வீதியில ஊர்வலம் விரும்புவர், வீதி விடங்கர், அவனி விடங்கர், புவனி விடங்கர் என்று வரிசையா சொல்லுவார். அதுல இவர் வீதி விடங்கர். இந்த விடங்கர் என்று சொன்னால் உழியினால் செதுக்கப்படாதவர் என்று பொதுவா வந்து ஒரு அர்த்தம். இன்னொன்னு இந்த விடங்கு என்ற சொல்லை பின்னாலே இவர் வேற ஒரு பொருளை பயன்படுத்துகிறார், அந்த அர்த்தமும் இருக்கலாம், அதை பார்க்க போறோம். இந்த விடங்கர் மண்ணுல விண்ணுலகத்திலே இருந்து முசுகுந்த சக்கரவர்த்தி வேண்டி பெற்று இங்கே கொண்டு வந்து வைத்ததாக ஒரு வரலாறு. அவர் வந்து அங்கே இருந்து அவர் கொண்டு இங்கே செதுக்கப்பட்ட மண்ணுலகத்திலே செய்யப்பட்ட சிலை அல்ல இவர், அதனால அங்கிருந்து கொண்டு வந்து வைக்கப்பட்டவர். இவர் வீதி விடங்க பெருமான். இந்த வீதி விடங்க பெருமான் சோமாஸ்கந்தமூர்த்தி. நமக்கு சோமாஸ்கந்தர்னு சொல்றமே, இந்த நம்முடைய திருக்கோயில்கள் எல்லாம்
வீதி உலா வருவதற்காக தேர்தல் வர்றதுக்காக சோமாசுந்தர பெருமான் தனியா இருப்பாரு, அம்மன் சுவாமி தனியா இருப்பாரு. வீதி அங்க வந்து எப்படின்னா முருகப்பெருமான எப்பவும் வந்து மறைச்சுதான் வச்சிருப்பாங்க. நீங்க பார்க்கும்போது ஒரு குறிப்பிட்ட நாள்ல தான் அது கிடைக்கும். அதே மாதிரி இந்த நிஜபாத தரிசனத்துக்கு போத பாதமும் கிடைக்கும்னு சொல்லுவாங்க அந்த வீதி விடங்க பெருமான். அப்ப அந்த வீதி விடங்க பெருமான் முன்பு அந்த வீதி விடங்க பெருமானை போய் தொழுது அந்த திருமாளிகை பலம் செய்து பொறந்தார். அப்ப அன்று முதல் அடியார்கள் எல்லாம் முதல்ல சுந்தர ஆரூரர் கேட்க எழுந்தது அன்றே தான் சொன்னாங்க. அப்ப சிவபெருமான் மற்றவர்களுக்கு அதை உணர்த்தினார் போல இருக்கு. அதனால அன்று முதல் அடியவர்கள் எல்லாம் தம்பிரான் தோழர் என்றே அறைந்தார். தம்பிரான் தோழர் என்றே அறைந்தார். அதாவது இவரை பத்தி சொல்லும் போதெல்லாம் இவரை தம்பிரான் தோழர் தம்பிரான் தோழர் என்று சொல்லுவாங்க. தம்பிரான் தோழர் என்று அழைத்தார் என்ன அறைந்தார். அறைதல்னா என்னன்னு சொன்னா பறை அறைதல் தான். எல்லாம் பொதுவா எல்லாரும் சொல்றது சுந்தரரை வந்து வணங்கினார் சிவபெருமான தோழர்னு சொல்லிட்டார் தெரியுமா அப்படின்னு எல்லாருக்கும் வந்து செய்தியை பரப்புறாங்களா. அப்படி செய்தி பரப்புற அளவுக்கு அது போகுதா. இதான் அறைதல் என்பது. ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்கிறாங்க. நம்பி ஆரூரர் திருவாரூருக்கு வந்தார். திருவாரூருக்கு வந்தவன இங்க வணங்கினார். சிவபெருமான் உடனே தன்னை தோழமையாக கொடுத்து விட்டார் தெரியுமா என்று ஒருவருக்கு ஒருவர் மக்கள் பேசிக் கொள்கிறார். அந்த பேசிக் கொள்ளுகிற அளவுக்கு என்ன பின்னால ஒரு இதை பார்த்து சொல்லுவாங்க. இந்த அடுத்ததுல வரும்போது அவன் சிவபெருமானுக்கு ரொம்ப வேண்டியவன் சொல்லி அந்த நாயனார்த்தை சொல்லுவாங்க. அதை நம்ம பார்க்க போறோம். அதை அன்று முதல் அடியார்கள் எல்லாம் தம்பிரான் தோழர் என்றே அறைந்தார். அப்ப நம்பி ஆறுவதற்கு இப்ப பேரே என்ன ஆச்சு தம்பிரான் தோழர். இவர் அவருக்கு நண்பர் வேண்டியவர். இதே மாதிரிதான் இங்க பேர் ஆகிருக்கு. அப்ப என்ன ஆச்சு மைவடர் கண்டர் அருளினாதே வன் தமிழ் நாவலர் தம் பெருமான் சைவ விடங்கில் அணிபுனைந்து சந்தமும் மாதையும் தாரும் ஆகி மெய்வளர் கோலம் எல்லாம் பொலிய மிக்க விழு தவவேந்தர் என்ன தெய்வமணி புற்றுளாரை பாடி திளைத்து மகிழ்வொடும் செல்லா நின்றார். திருவாரூர்ல இவர் வாழ்கிறார். நாள்தோறும் இது முதல்ல தொடுதல் காட்சி. இப்ப பலம் சென்று அவர் போயிட்டார். போனவர் எல்லாரும் தம்பிரான் தோழர் என்று இவரை மற்றவர்களிடத்தில் பேசிக் கொள்கிறார்கள் சொல்லுகிறார்கள். நாள்தோறும் திருக்கோயிலுக்கு சென்று வழிபடுவதை இவர் வழக்கமாக கொண்டிருந்தார். அதான் இந்த பாட்டு சொல்றது. நாள்தோறும் என்ன செய்தார் திருவாரூர்ல இருந்து அங்க புற்றிடங்குண்ட நாதரை போய் வணங்கி வருவது இவருடைய வழக்கமாக இருந்தது. அதை சொல்லுவார். அதை என்ன எப்படி இருக்காரு சிவபெருமான் சொன்னதுனால அந்த திருமண கோலத்தையே இவர் புனைந்து கொண்டார்கள். அந்த திருமண கோலம் எப்படி கோலம் சந்தமும் சந்தனம் சந்தனம் மாலைனா சந்தனம் பூசி மாலையும் தாரும் ஆகி மாலை தார் ரெண்டுக்கு வித்தியாசம். இந்த தாருங்கிறது சாட்ட மாலை மாதிரி இருக்கிறது பேர் தார் பெரிய மாலை. இந்த மாலைங்கிறது ரெண்டு முடிஞ்சிருக்கும் உள் மாலை. உள் மாலை வந்து மாலை. இப்ப திருமணத்துல இவருக்கு அந்த பெரிய மாலையும் போட்டிருந்தாரு சின்ன மாலையும் போட்டிருந்தாரு. அதே போல தொடங்க இருக்கார் தாரும் மாலையும். இந்த தாருங்கிறது பெரிய மாலை, மாலைங்கிறது உள்ளே இருக்கிற மாலை. அப்படிதான் வந்து இந்த மாலை அணிவது வழக்கமா. இன்னும் இளங்கோவடிகள் ரொம்ப அழகா சொல்லுவாரு பெண்கள் அணிவது தாரம் கல்யாணத்துல கூட பொண்ணுக்கு போடுறது தார் ஆணுக்கு போடுறது மாலையாம் ரெண்டு பேரும். ஏன்னா வந்து இந்த பெண்ணுக்கு இப்படி கழுத்தை சுத்தி இப்படி போடுறது மாதிரி போட்டுறதுதான். இப்ப நீங்க மாலை போடுறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டு இது பண்ணி போட வேண்டியிருக்கு. அப்ப அவங்க பெண்கள் போடுறது வந்து கீழ்ப்பக்கம் முடியப்படாது. இந்த மாலைன்னா எல்லாம் சேர்ந்து இருக்கும் ரவுண்டு மாதிரி இருக்கும். இந்த தாருங்கிறது எப்படின்னா அப்படி ஒரு சாட்ட மாலை மாதிரி ரெண்டு பக்கம் தனித்தனியா தான் தோணும். அதை எளிதில கலட்டி மாற்றலாம். அப்படி மாற்றுவது தார் அதுதான் வந்து அணிந்து கொண்டார்கள் என்று அவர் சொல்லுகிறார். இங்க அதான் சொல்றாங்க சந்தமும் மாலையும் தாரும் ஆகி மெய்வளர் கோலம் எல்லாம் பொரிய. எப்படி அந்த மன்னர் திருக்கோலத்தோட ஒரு பட்டு உடுத்தி திருநீர் அணிந்து அதே மாதிரி சைவ விடங்கின் கோலம் சைவ விடங்கு என்று சொல்ற அந்த சைவ விடங்குன்னா சிவ சின்னங்கள் ஒருத்தருக்கு அழகா
விடங்குனா இங்க அழகுன்னு அர்த்தம். இந்த விடங்கர் என்பதற்கு அழகர் என்ற அர்த்தமும் உண்டு. விடங்கர் சைவ விடங்கு. இந்த சைவத்துக்கு உள்ள அழகு என்ன? திருநீர் அணிதல், உத்திராட்சி அணிதல், இந்த மாதிரி அணிதலுக்கு பேரு வந்து சைவ திருக்கோலம். அதுக்கு பேரு வந்து சைவ திருக்கோலம். இன்னொன்னு மகரக்குழை அணிதல். இந்த சிவாச்சாரியார்களுக்கு உள்ள கோலத்துல மகரக்குழை காதல் அணிதல் என்பதும் அவர்களுக்கு உண்டு. அவங்க வந்து இப்போ இந்த தோடுதல் அணிவாங்க, தோடு, கண்டிகை, அதான் கண்டிகை உத்திராட்சம் இருக்கு. அதனாலதான் நம்ம இதிலே வந்து இந்த சாண்டி இதெல்லாம் நடக்கும்போது இந்த பெரியவர்கள் வந்து இந்த கண்டிகை அணிஞ்சிருக்காங்க பாத்தீங்கன்னு சொன்ன. திருக்கண்டிகை அணிது சைவ கோலம், இதை அணிகின்றது என்பது ஒரு வழக்கமாக அங்கே இருந்திருக்கிறது. அதனால சைவ விடங்கின் அணி புனைந்து ஒரு இந்த சைவ திருக்கோலம். அது எப்படி சைவ திருக்கோலம் இதைத்தான் இந்த கோலத்தையும் சிவபெருமான் என்றே தொழுகன்னு சிவஞான போதத்துல அவர் சொல்லுவார். இந்த வேடம், வேடமும் வேடம் சைவ வேடம், அத சைவ விடங்கின் அணி புனைந்து சுந்தர பெருமான் திருநீர் புனிந்து காதுல வந்து இந்த மகர கொடை அணிந்து கண்டிகை அணிந்து தார் அணி மாலை அணிந்து தார் அணிந்து ஒரு பட்டு உத்திரியம் போட்டு அவ்வளவு அழகா வந்து அவர் எப்போ இந்த பொறிவோட வந்து அவரு காட்சி தருகிறார். அதுல அந்த மனப்பொருள்கள் எல்லாம் எல்லா இயற் மனங்கள் பொருந்தி இருக்கின்றன. அப்படி அந்த கோலத்தோடு இருக்கார். மைவளர் கண்டர் அருடினாலே வன் தமிழ் நாவலர் பெருமான். நாவலர் பெருமான் சுந்தரர், அது வன் தமிழ். வன் தமிழ்னா வளம் பொருந்திய தமிழ். என்ன வளம் பொருந்திய தமிழ்? அந்த வளம் பொருந்தியதுன்னு சொன்னா மற்றவர்களை வாழ்விப்பது வளம் பொருந்தியது. இப்ப காவிரி வளம் பொருந்தியது. ஏன் காவிரி வளம் பொருந்தியது? அந்த கரையில் உள்ள எல்லா மக்களையும் வாழ்விக்கின்ற தன்மை அதற்கு உண்டு, அதனால வளம் பொருந்தியது. சுந்தரர் தமிழ் வந்து மக்களை எல்லாம் வாழ்விக்கின்ற தன்மை உடையது, மக்களை எல்லாம் வந்து வாழ்விப்பது என்றும் எல்லோருக்கும் இன்னொன்னு ஒரு நிலையான வாழ்வு தரும். பிறவியை அறுப்பது, பிறவியை அறுக்கின்ற ஆற்றல் சுந்தரர் பெருமானுடைய தமிழுக்கு உண்டு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த தமிழ் வந்து எப்படிப்பட்டது? வன் தமிழ், வழமை பொருந்திய தமிழ். இந்த வழமைனா என்ன? நம்ம உலக பொருள் எல்லாம் எடுக்க எடுக்க குறைஞ்சிடும், எடுக்க எடுக்க குறையும். நம்ம ஒரு செல்வத்தை ஒரு இதில் போட்டு வச்சிருக்கோம், எடுத்து எடுத்து செலவு பண்ணிட்டோம்னா அதுல இருக்காது. ஆனா இந்த தமிழ் எப்படிப்பட்ட எடுக்க எடுக்க குறையாது, எடுக்க எடுக்க. நீங்க எத்தனை தடவை படிச்சாலும் எத்தனை, இது வரைக்கும் நமக்கு தெரிஞ்சு கோடிக்கணக்கான பேர் படிச்சிருப்பாங்க, அது தமிழ் குறைஞ்சு போச்சா? அது தமிழ் குறையல, இன்னும் இருக்கு, இன்னும் வந்து வளர்ந்துகிட்டே இருக்காது. படிக்க படிக்க அது வந்து வளர். இதுதான் வன்மைங்கிறது. இந்த வன்மை என்பது எடுக்க எடுக்க குறையாத செல்வம். இந்த எடுக்க எடுக்க குறையாத செல்வம் எதுக்கு உண்டு? இந்த நால்வருடைய தமிழுக்கு உண்டு, சுந்தரருடைய தமிழுக்கு ரொம்ப சிறப்பா உண்டு. காரணம் என்னன்னா இது எப்படி வளர்ந்தது? அவர் திருத்தொண்ட தொகை பாடினார், கொஞ்சம் 11 பாட்டு தான் பாடினார். ஒவ்வொருத்தரை பத்தி ஒரு வரி சொன்னார், சில பேரை பத்தி ரெண்டு வரி சொன்னார். அத இன்னொருத்தர் வந்து திரு அந்தாதின்னு பாடினார், திருத்தொண்டர் திரு அந்தாதின்னு பாடினார். இன்னொருத்தர் என்ன பண்ணாரு? திருத்தொண்டர் புராணம்னு பெருசா அப்படி பாடினார். அப்ப அவருடைய செல்வம் தானே வளர்ந்துருக்கு. அந்த வன் தமிழ் என்பது வளர்றதுதான் வன் தமிழ், வளர்றதுதான் உயிர் உள்ளது. உயிர் இல்லாத அந்த உயிர் உள்ள பொருளுக்கும் உயிர் இல்லாத பொருளுக்கும் என்ன வித்தியாசம்னா, உயிர் உள்ள பொருள் வளரும், உயிர் இல்லாத பொருள் தேயும். நீங்க உலகத்துல நீங்க எந்த பொருளையும், உயிர் இல்லாத பொருள் நம்ம பயன்படுத்துற பொருள் எடுக்க எடுக்க தேயும். ஒரு மரப்பெட்டியா இருந்தா கூட நீங்க வச்சு வச்சு எடுத்தீங்கன்னா கீழ்பகுதி தேயும், நாற்காலியினுடைய கால் கூட தேயும், நமக்கு தெரியாது ஆனா தேயும். உயிர் இல்லாத பொருள் தேயும், உயிர் உள்ள பொருள் வளர்ந்துகிட்டே இருக்கும். இப்ப மனிதர்கள் குழந்தைகள் எதுவுமே அதை வளர்ந்துகிட்டே இருக்குன்னா காரணம் என்ன? உயிர் உள்ள பொருட்கள், மரம் எல்லாமே உயிர் உள்ள. இது உயிர் உள்ள தமிழ். சுந்தரருடைய தமிழ் வந்து என்னைக்கும் உயிர்ப்பு உள்ள தமிழ், உயிர் உள்ள தமிழ், அதனாலதான் வளர்ந்துகிட்டே இருக்கு. அவர் திருத்தொண்டர் தொகை பாடினாரு, அடுத்தவர் அந்த அந்தாதி பாடினாரு, அடுத்தவர் பெரிய புராணம் பாடினார். இத மறுபடியும் இன்னொருத்தர் திருத்தொண்டர் புராண சாரம்னு பாடினார். உமாபதி சிவம் வந்து திருத்தொண்டர் புராண சாரம் என்று பாடினார். இன்னைக்கு நம்ம எவ்வளவோ பேர்ல வந்து பேசுறோம், சொல்றோம், எழுதுறோம், படிக்கிறோம், அது வளர்ந்து கொண்டே வருகிறது அல்லவா? அந்த இன்பம் வளருது. இப்ப ஒருத்தர் பெற்ற இந்த பொருட்செல்வமா இருந்தா அவர் அனுபவிக்கிற இன்பத்தை அடுத்தவர் அனுபவிக்க முடியாது பொருட்செல்வத்தினால. ஆனா இந்த அருட்செல்வம் இருக்க இந்த வண்தமிழ் செல்வம் அவர் அனுபவிக்கிறது, நம்மள அனுபவிக்கும், நமக்கு அடுத்த தலைமுறையும் அனுபவிக்கும்.
எல்லாரும் அனுபவிக்க அனுபவிக்க குறையாத இன்பத்தை தருவதாக இந்த நாவலர் பெருமானுடைய தமிழ் அமைந்திருப்பதனால இதை ஒரே வார்த்தையில சேர்க்கலார் பண்ணாரு. வன் தமிழ் நாவலர் பெருமான், வளம் பொருந்திய தமிழ் பாடிய நாவலர் பெருமான், அவரு நாவலர் பெருமான். அவர் வந்து ஏன்னா இப்படிப்பட்ட தமிழை பாடினதுனால அவர் நாவலர். நான் வன்மை உடையவர் நாவலர் தம் பெருமான், சைவ விடங்கின் அணி புனைந்து சந்தமும் மாலையும் தாரும் ஆகி மெய்வளர் கோலம் எல்லாம் ஒலிய. அதாவது இந்த திருக்கோலம் பொதுவா வந்து மெய்னா உடம்பு. இந்த மெய்வளர் கோலம் என்று சொன்னால் இந்த உடம்பினுடைய காட்சி அப்படின்னு மட்டும் கூட வச்சுக்கலாம். இன்னொன்னு, இந்த சிவ வேடத்தை பார்த்தவர்கள் எல்லாம் இவரை சிவபெருமான் என்று சொல்றார்கள். நல்ல சிவ வேடம் அணிந்தவங்களை யாரையும் நீங்க பாத்தீங்கன்னா அது அவசியம் இல்லை. மெய் வளர்ப்போம், நமக்குள்ள உண்மை வளரும், நமக்குள்ள இருக்கிற சிவபக்தி வளரும். கண்டாரும் தொழும் தன்மையினால் கண்டாருக்குள்ளும் சிவத்தை பெருக்குகின்ற தன்மை இந்த கோலத்துக்கு, இந்த திருக்கோலம் மெய் வளர் கோலம். இந்த கோலம் என்ன? மெய் வளர் கோலம். அந்த உங்களுடைய உள்ளத்துக்குள்ள இது மெய்ங்கிறது உடம்பு. ஏன் இதுக்கு பேரு மெய்னு பேரு அப்படின்னு ரொம்ப அழகா? இந்த உடம்பு வந்து பொய்யான உடம்பு. இந்த உடம்பு பொய், நேற்று இருந்தது மாதிரி இன்னைக்கு இல்லை. நம்முடைய வயசுலயே நம்ம பாக்குறோம், நம்ம 10 வருஷத்துக்கு முன்னால நம்ம உடம்பு எப்படி இருந்தது, இன்னைக்கு நம்ம உடம்பு எப்படி இருக்கு, நம்முடைய மூத்தவர்களை பார்க்கும்போது அவங்க எப்படி ஆயிருக்காங்க அப்படி போது இந்த உடம்பு பொய். ஆனா இது மெய்னு பேரு. ஏன் இதுக்கு மெய்னு பேருன்னு சொன்னாங்க? மெய்யாகிய கடவுளை தாங்குகிற தன்மை இந்த உடம்புக்கு உண்டு. ஏன்னா இந்த உள்ள உயிரை தாங்கி இருக்கிறது. உயிர் வந்து மெய் அழியாதது. அதே மாதிரி உயிருக்குள்ள இறைவன் இருக்கிறான், அவனும் அழியாதவன். இது அழிகின்ற பொருளாக இருந்தாலும் இது அழியாதவற்றை தாங்கி இருப்பதனால் இதுக்கு வேறு மெய்யின்னு பேர். இதுக்கு வேறு மெய். ஏன் இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லுவாங்க. இப்ப வீதியில ஒருவர் போகிறார் பாத்தீங்கன்னு சொன்ன, ஏன் நெய் அப்படின்னு கூப்பிடுறோம். அவருடைய பெயர் நெய் அல்ல, அவர் நெய் வித்துக்கிட்டு போறார், நெய் கொண்டு போறார் அவர். அப்ப அவர் கையிலே வைத்திருக்கிற பொருளை வைத்து நாம் அவர் அழைக்கிறோம், ஏய் நெய் இங்க வா அப்படிங்கிறோம். நெய் தனியா நடந்து வருமா? நெய் பாத்தீங்கன்னு சொன்ன அவர் நெய் வச்சிருக்க பாத்திரத்தோட ஒருவர். அதனால இந்த உள்ளே இருக்கிற பொருளை வைத்து இந்த பொய்யான உடம்பை மெய் என்று நாம் அழைக்கிறோம். அதனாலதான் இது மெய் வளர் கோலம். இப்ப சுந்தரர் கோலம் வந்து இப்ப எல்லா உடம்பும் வந்து அழிஞ்சுக்கணும். இப்ப இந்த பாட்டை நம்ம படிக்கும் போது சுந்தரர் நம்ம கண் முன்னால நிற்கிறார். அவர் சுந்தரர் அப்படியே மாலை போட்டுக்கிட்டு இது தார் சூடி சிவ சின்னங்கள் சூடி திருநீர் அணிந்து மங்கள முகத்து அவரை பார்க்கிற போது அவரை நினைக்கிற போது நமக்கு சிவக்கோலம் ஞாபகம் வருது. அப்ப இந்த மெய் வளர்ந்துகிட்டே இருக்கு. இந்த மெய்ய வந்து வந்து அழியல. அதனால மெய்வடர் கோலம் எல்லாம் ஒடிய மிக்க விழித்தவ வேந்தர். அடுத்து ஒரு படார் பாருங்க, இந்த சிவபெருமானுடைய தோழமை இவருக்கு கிடைத்திருக்கிறது என்று சொன்னால், சிவபெருமான் வலிய வந்து ஆண்டு கொண்டான் என்று சொன்னால் இவருடைய தவம் எத்தகையது கேட்கிறார். மிக்க விழுத்தவம், மிக்க தவம் விழுத்தவம் ரெண்டு. மிக்க தவம் விழுத்தவம் வேந்தர். இவர் வந்து இந்த கோலத்துல எப்படி இருக்காருன்னு சொன்னா, அரசர் கோலமாகவும் இருக்கிறார், சிவனடியார் கோலமாகவும் இருக்கிறார். ஏன்னா அவர் அரசர் மாதிரி முன்னாடி சொன்னாங்க, வைதிக திருவும் மன்னருக்குரிய திருவும் பொங்கல்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அவர் வந்து வேந்தர். இவர் இன்னொன்னு, இவர் தமிழ் வேந்தர், இவர் வேந்தர். இதுக்கு காரணம் என்ன? மிக்க தவம், நிறைய தவம் பண்ணியிருக்காரு. சிவபெருமான் பக்கத்துல இருந்து சிவாய நம சிவாய நம சிவபெருமானையே துதிச்சுக்கிட்டு இருந்திருக்காரு. பின்னாலையும் அதே தவத்தை பண்றாரு. என்ன சொன்னாரு? நான் மறக்கினும் நான் மறக்கிலை நமச்சிவாயனே, நான் என்னுடைய உயிர் தூங்குவதற்கு தூங்கும் போதும் தூங்காத போதும் துஞ்சும் போதும் துஞ்சல் இல்லாத போதும் நெஞ்சகம் நைந்து நினைவினோன்னு சொன்னாரே அதை வச்சியா. அதனாலதான் நான் மறக்கினும் நான் மறக்கிலை நமச்சிவாயனே. இதை விட வேற என்ன தவம் வேணும்? அதனால வந்து மிக்க தவம் செய்தோம். இந்த மிக்க தவம் செய்யவில்லை என்று சொன்னால் சிவபெருமான் திருவடி வைக்கின்ற பேரும் சிவபெருமானுடைய திருவாக்கை கேட்கின்ற ஒரு இயல்பும் கிடைக்குமா? அவருக்கு கிடைச்சது. இன்னொன்னு, இது விழுத்தவம். விழுத்தவம் என்று சொன்னால் மிகச்சிறந்த தவம். விழுனா உயர்வு, ஒழுக்கம் விழுப்பம் தரலாம். விழுப்பம், விழுப்பம் என்பது மேன்மை அல்லது சிறப்பு. இந்த தவம் செய்கிறவர் உலகத்திலே தவம் செய்வர்கள் பல பேர் இருக்கிறார்கள். எதுக்காக? உலக பொருள்களை வேண்டி தவம் செய்பவர்களும் இருக்கிறார்கள்.
உலகத்துல இன்பம் அரசாங்கம் தவம் செய்யறவன் இருக்கான். நான் எனக்கு பெரிய செல்வம், இந்திரன் கூட ஒரு தவம் தான் செய்யறேன். இந்திரன் 100 தவம் செய்தவன், 100 வேள்வி செய்த செஞ்சவன் வந்து அவனுக்கு பேரு மகம்னு பேரு, சதமகன். அவன் 100 வேள்வி செஞ்சவன், 1000 வேள்வி செஞ்சவன் சொல்றாங்க. ஆனா அதெல்லாம் அழிகின்ற இன்பத்தை குறித்து செய்யப்படுகிற தவம். ஆனா சுந்தர பெருமான் செய்த சவம் அழியாத பொருளை குறித்து செய்த தவம், சிவபெருமானை குறித்து மேற்கொண்ட தவம். அதனால அந்த தவத்தினுடைய பயன், இந்த உலக பயன் நோக்கி தவம் செய்தால் அதில் கிடைக்கின்ற பயனை அவர் மட்டுமே அனுபவிப்பார். அவர் மட்டும்தான் அனுபவிப்பார் உலக பயனை. ஒருத்தனை ராஜாவாகணும்னு தவம் செஞ்சா அவன் தான் அந்த ராஜாவாவான். அவன் கொஞ்ச நாள் அழிஞ்சு போவான் அவன். ஆனா சுந்தரர் செய்த தவம் இருக்கிறது. அதனால என்ன கேட்டார் அவர், முதல்ல இறைவன் ஆட்கொண்ட உடனேயே தன்னை உணராமல் இருந்தவர் தன்னை உணர்ந்து துறை போனோட அவர் கேட்கிறாரு, அத்தா தந்தருள்வாய் தவநெறியே, அண்ணா தந்தருள்வாய் தவநெறியே, இப்படி கேட்டு கேட்டு தவநெறிய வாங்கினார். இந்த தவநெறி பரம்பொருளாகிய சிவபெருமானை குறித்து செய்த தவம் இது. அதனால இந்த தவம் என்ன செய்கிறது, நமக்கெல்லாம் பயன்படுத்தி இன்னைக்கு இந்த உலக மக்களுக்கு எல்லாருக்கும் இந்த சுந்தரர் செய்த தவம், சுந்தரர் செய்த தவத்தின் பயனாக அவருக்கு கிடைத்த வார்த்தை சிவபெருமான் அடியெடுத்து கொடுக்க ஒரு வரலாற்றை பாடுகிற பேரு சுந்தரருக்கும் சேக்கிழாருக்கும் வாய்த்திருக்கிறது என்று சொன்னால் முதல்ல சுந்தரருக்கு தான் வாய்க்கு. அவர் தான் சொன்னார், தில்லை வாழ் அந்தனர் தம் அடியார்க்கும் அடியே, அவர் தான் எடுத்து கொடுத்தாரு பாத்தீங்கன்னா. அப்ப அந்த அவர் சொல்ல இவர் எழுதினார். அப்ப இது என்ன தவம் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, மிக்க விழுத்தவம். இது மிகச்சிறந்த தவம் இந்த தவம். அதனால அவருடைய மிக்க விழுத்தவ வேந்தர் என்ன தெய்வமணி புற்றுடாரை பாடி. தெய்வமணி புற்று இந்த வன்னியனால் இருக்காரு, அது எப்படிப்பட்டது, தெய்வமணி புற்று உள்ளாரை பாடி. தெய்வமணியாக ஒளி வீசுகின்ற மணியாக அந்த புற்றிலே உள்ளவரை பாடி திடைத்து மகிழ்வொடும் செல்லா நின்றார் பாடினார். பாடுனோட என்ன பண்ணார், அந்த ஆனந்த வெள்ளத்திலே மூழ்கினார். அதை திளைத்து, திளைத்தல் என்பது அந்த பாடும் போதே அதுல இருந்து திளைத்தல் அப்படின்னு சொன்னார். அதுல அவ்வளவு ஆனந்த வெள்ளத்தில் அந்த சிவபெருமானை பாடுவது அவ்வளவு மகிழ்ச்சியா இருந்தவர்கள். அதனால திளைத்து மகிழ்வோடும் செல்லா நின்றார். நாள்தோறும் நேத்தா கோயிலுக்கு போயிட்டு வந்து இன்னைக்கு என்ன, இன்னைக்கு எதுக்கு போறது அப்படின்னு நினைக்கிறது இல்லையா, போறதே மகிழ்ச்சியா. இந்த கோயிலுக்கு போறது பேசுறது இதெல்லாம் வந்து ஒரு மகிழ்ச்சி. எந்த செயல் உங்களுக்கு அதிக பயன் தருகிறது என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ, எது உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியை தருதுன்னு நீங்க நினைக்கிறீங்களோ, அதை செய்ய செய்ய உங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கும். திரும்ப திரும்ப அதுல வந்து உங்களுக்கு ஒரு களைப்பு தோன்றாது, இது தோன்றாது. அப்ப அதை வந்து நம்ம அதை செய்ய முடியாம போனா நமக்கு ஒரு வருத்தம் கூட ஏற்படும், அன்னைக்கு விட்டுட்டேன் இன்னைக்கு செய்ய முடியலையே. இதுதான் வந்து இந்த மகிழ்வுங்கிறது. இப்ப இறைவனை நினைப்பது அப்படிதான், சிவபெருமானை நினைப்பது, அது இந்த தொண்டர்களுடைய வரலாற்றை படிப்பது, இதை படிக்கிறதுலாம் இருக்கு. இது வந்து அதுல மூழ்கினா மகிழ்ச்சி கிடைக்கும், திளைத்தால் மகிழ்ச்சி கிடைக்கும். அதனால ஒவ்வொரு நாளும் விரும்பி செல்வாராம். அதான் சொல்லுவாங்க, எப்ப அது சில நேரம் செய்வது தான் வகுப்புல கூட சொல்லுவாங்க, மாதம் ஒரு நாள் தான் வகுப்பு இருக்கு, அடுத்த மாதம் எப்ப அந்த ஞாயிறு வரும்னு நாங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லி சில பேர் விரும்புவாங்க. அந்த விருப்பம் இருக்கே, அந்த விருப்பம் அதான் அந்த மகிழ்வு. சில நேரம் இன்னைக்கு நாங்க மத்தியானம் வகுப்பு இல்லைன்னு சொல்லுவோம், அப்ப எங்க அமைப்பாளர் சொல்லுன்னு சொல்லுவாரு, உங்களுக்கு எல்லாம் மகிழ்ச்சியான செய்தி இன்னைக்கு வகுப்பு இல்லை அப்படின்னு அவங்களா சொல்லுவாங்க, இது மகிழ்ச்சியான செய்தி இல்லை வருத்தமான செய்தின்னு சொல்லுவாங்க. இது அந்த மகிழ்ச்சிங்கிறது. அப்ப இந்த அனுபவிக்கிற வாய்ப்பு இருக்கே, எனக்கு கோயிலுக்கு போறது அவ்வளவு மகிழ்ச்சி. அப்படி அவர் நின்னாராம், திளைத்து மகிழ்வொடும் செல்லா நின்றார். இவர் சுந்தரர் திருவாரூர்ல வந்து இறைவனை வணங்கி இறைவனுடைய அருள் பெற்று தம்பிரான் தோழர் ஆகி நாடோறும் போய் அவரை வணங்கி வருகிறார் என்று சுந்தரருடைய பகுதி இந்த இடத்துல நிறுத்தினார். இப்ப இதை நிறுத்திட்டு பறவையாருக்கும் ஒரு போறார், இதை நிறுத்திட்டு. ஏன்னா இது ரெண்டு பேர் சம்பந்தப்பட்ட கதை. இந்த கதை வந்து இங்க சிவபெருமானுக்கும் சுந்தரருக்கும் உள்ள நிகழ்ச்சி முடிஞ்சு இப்ப சுந்தரருக்கும் பறவையாருக்கும் உள்ள நிகழ்ச்சி வந்து இங்க தொடங்குகிறது. அதுலேயும் சிவபெருமான் பங்கு இருக்கிறது நம்ம பார்க்க போறோம். இந்த சுந்தரர் சிவபெருமான் அணங்கினாலே மண்ணுலகத்திலே வந்து நம்பியாரூராக பிறந்தார். அவரை சிவபெருமான் தடுத்து ஆட்கொண்டார், தில்லைக்கு வா என்று அருள் புரிந்தார்.
அந்த திண்ணைக்கு போன உடனே நீ திருவாரூருக்கு வருக நம்பார் என்று சொன்னார். திருவாரூருக்கு வந்தார், அங்கே தன்னை தோழனாக கொடுத்தார். ஏன் தோழனாக கொடுத்தார் அப்படிங்கிறதுக்கு அடுத்த என்னன்னா, தோழனுக்குத்தான் கூட நின்று கல்யாணம் பண்ணி வைக்கிற உரிமை உண்டு அப்படின்னு சொன்னான். அந்த தோழனா இவர் கொடுத்துருவார் முதல்ல, அதெல்லாம் அவரு முன்னேற்பாட சிவபெருமான் வரிசையா செஞ்சுக்கிட்டே வர்றாரு எல்லாம் பாத்தீங்கன்னா. ஏன்னா தோழனா இருந்தா தான் அந்த சில செயல்கள் எல்லாம் செய்ய முடியும். அந்த தோழன் தான் தூது போக முடியும். அதனாலதான் அந்த பறவையார் நிகழ்ச்சி வரும் முன்னாலே இவரே முந்தி கொடுத்துட்டார், நான் உன்னை தோழமையாக தந்தனம் அப்படின்னு சொல்லிட்டு இவரே வந்து முன்னால கொடுத்துட்டார். கொடுத்து இவர் நாள்தோறும் மகிழ்ச்சியோட இவர் வந்து அங்க வணங்கி கொண்டிருக்கிறார். இவர் நாள்தோறும் கோயிலுக்கு போகிறார் என்று சொல்லுவதனுடைய நோக்கம், நாள்தோறும் பறவையாரும் கோவிலுக்கு வருவார், அந்த பறவையாரும் இவரும் சந்திக்கின்ற காட்சி நிகழும் முன்னால் இந்த பறவையார் எப்படி திருவாரூரிலே வந்து பிறந்தார் என்பதை அவர் சொல்ல தொடங்குகிறார். அதை நம்ம நாளைக்கு நம்ம பார்ப்போம்.